ஐயாவோட புரிதல்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து எப்போதுமே நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் இந்த ஸ்லைடு பாத்துட்டு இருக்கீங்க, அதே டைம்ல வந்துட்டு நீங்களும் இந்த கவனத்தை, உங்க கவனம் வந்து ஏ மேல இருக்கு, நான் வந்து என்ன டெலிவரி பண்ணணுமோ அது மேல அந்த கவனம் இருக்கு. சரி, இப்ப நீங்க நம்ம ரெண்டு பேரும் கவனம் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்போ யாரோ உங்க உங்க ரூம்லயோ வந்து உங்களை கூப்பிடுறாங்க, அப்போ உங்க கவனம் அவங்க மேல போகும், கரெக்டா? சோ அந்த கவனத்தை போனவரை ஐயோ நம்ம கால்ல இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க மறுபடியும் ஜூம்க்கு இங்க வந்து இந்த கவனத்தை செலுத்துறீங்க. அப்போ தேவ் ஒரு இடத்துல கவனம் செலுத்துனீங்க, கொஞ்சம் யாரோ கூப்பிட்டாங்கன்னு உங்க கவனம் அங்க போச்சு. சோ இதுல என்ன நடக்குதுன்னா, கவனம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, ஆனா கவனமாகவே தான் போகுது. அங்க வந்து நம்ம பேர் வந்து என்ன சொல்லிக்கிறோம்னா, அது பேர் வந்து டைவர்ஷன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கான்சென்ட்ரேஷன் தான் ஆகுதுன்னு ஐயா சொல்றாங்க, அதுதான் உண்மை. சோ இந்த இடத்துல டைவர்ஷன்ங்கிறது வந்து நம்ம கொடுத்துக்கிற பேர். என்ன டைவர்ஷனா, தேவையான விஷயங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கான்சென்ட்ரேஷன் வந்து வேற தேவையில்லாத இடத்துக்கு போகும்போதுதான் அதை வந்து நம்ம டைவர்ஷன் பேசுறோம், பட் அதுவும் கான்சென்ட்ரேஷன் தான். சோ இத வந்து இப்போ கான்சென்ட்ரேஷன்ங்கிற விஷயம் வந்து எப்போதுமே நம்ம கூட இருக்கிற விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரு இடத்துல அந்த நிலையில தானே இருக்கிறோம். சோ அந்த கான்சென்ட்ரேஷன்னால நமக்கு ஒரு எந்த ஒரு புதுசா அதை வந்து ரிசர்ச் பண்ணணுமோ இல்ல அதுக்கு ஏதாவது நம்ம பயிற்சி எடுக்கணுமோ தேவையில்லை, ஏன்னா அது உள்ள எல்லா இடத்துலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ இங்க வந்து நான் வந்து கான்சென்ட்ரேஷனை வந்து அட்டாச்மெண்ட், நான் வந்து குழந்தைங்க பாக்குறதுனால அட்டாச்மெண்ட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன். சோ இந்த தேவையில்லாத இடத்துக்கு போறதை நீங்க டைவர்ஷன் சொல்றீங்க. அந்த டைவர்ஷனுக்கு வந்து இருக்கிற அந்த டைவர்ஷன்ல இருந்து குழந்தைங்க எப்படி மறுபடியும் கான்சென்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதா இப்ப இருக்கிற பெரிய ஒரு ஒரு வேலையா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அந்த டிட்டாச்மெண்ட், அதுல இருந்து அதாவது தேவையில்லாத இடத்துல இருந்த கான்சென்ட்ரேஷனை நான் மறுபடியும் எப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கறத சில ஃபேக்டர்ஸ் வந்து நிர்ணயம் பண்ணுது. அதுக்கு முன்னாடி இது வந்து குழந்தைங்க பாத்துட்டு இருக்காங்க, சில எக்ஸாம்பிள் ஆஸ் அ டீச்சரா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியணும். சோ வந்து ஒரு அழகான ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு மூணாவது மாடியில வந்து ஒரு டீச்சர் நல்ல விசாலமான ஒரு ரூம்ல வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுக்கும்போது அங்க வந்து குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட வந்து டீச்சரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த கிளாஸ் ரூம்ல ரெண்டு பெரிய ஜன்னல்கள் இருக்கு, சரியா? இப்போ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து டீச்சரோட கவனம் வந்து எதுல இருக்கு, அவங்க வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் கண்கள் மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் அந்த டீச்சர் சொல்றத கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்து அந்த ஜன்னல் ஓரமா ஒரு அழகான பறவை, அதுக்கு அழகான வண்ணங்கள் கொண்ட சிறகுகள் இருக்கு, அது தலையில ஒரு குட்டியா ஒரு கொண்ட வேற இருக்கு, அது நீள் நீளமா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கா ஒவ்வொரு கலர்ல இருக்கு, கீச் கீச்னு ஒரு சவுண்ட் வேற கொடுக்குது. இதை பார்த்த உடனே அந்த டீச்சர்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இப்ப எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் எங்க போயிடுச்சு, பறவை மேல போயிடுச்சு. ஆனா அந்த டீச்சர் வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு ஓ நம்ம கிளாஸ்ல நிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு சில்ட்ரன் கான்சென்ட்ரேட் ஹியர்னு சொல்றாங்க. சோ குழந்தைங்க வந்து திரும்புறாங்க. இப்போ மூணு செட் ஆஃப் குழந்தைங்களை நம்ம பார்க்கலாம், இதுல நம்ம கூட அதுலதான் அப்படிதான் இருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குழந்தைங்க ஐயோ மேம் நம்மளை பார்த்துட்டாங்க, மேம் நம்மளை பார்த்துட்டாங்க, அதனால நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் இப்ப பறவை மேல திருப்புனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு மேம் மேல கான்சென்ட்ரேஷனை செலுத்துவாங்க. இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குழந்தைங்க. செகண்ட் செட் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேம பார்ப்பாங்க, பறவையை பார்ப்பாங்க. இப்ப எப்படி நம்ம T20 மேட்சிங் ஸ்கோர் கேட்டுப்போம், படிப்போம், செய்வோம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது. சோ கான்சென்ட்ரேஷன் மேம் மேல போகுது, பறவை மேல போகுது. இப்போ கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு என்னன்னு புரியும். மூணாவது செட் ஆஃப் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அந்த பறவையை பார்த்து அதுல அப்படியே லயிச்சிட்டாங்க. இப்போ ஒரு டீச்சர் நம்ம முன்னாடி இருக்கிறாங்கிறதே அப்படியே மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பறவை மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு, அந்த பறவை போனால் மட்டும்தான் அவங்களால அந்த கான்சென்ட்ரேஷனை டீச்சர் மக்கள் திருப்ப முடியும். சோ இப்போ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நிலையில தான் நம்ம எப்போது இருக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ இதே இது டீச்சர் பக்கம் அந்த தேவை உள்ள கான்சென்ட்ரேஷன் அந்த சூழ்நிலைக்கு டீச்சர் பக்கம் வேணும், அது அப்படியே போய் பறவை கிட்ட நின்னுச்சு. இப்ப பறவையில இருந்து நம்ம டிட்டாச் ஆகி மறுபடியும் டீச்சர் கிட்ட வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, கரெக்டா? சோ இந்த டிட்டாச்மெண்ட் எப்படி நம்ம கான்சென்ட்ரேஷன் டிட்டாச் பண்றது
அப்படிங்கிற விஷயம்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சவாலாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். சோ இத வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மள வந்து டிசைட் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் சார் ஸ்லைடு நெக்ஸ்ட் ஸ்லைடு வேணுமா? நெக்ஸ்ட் ஸ்லைடு சார். ஓகே ஓகே. ஆ குட். ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் டிட்டாச்மென்ட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா வேல்யூ, பவர் ஆஃப் வேல்யூ. வேல்யூனா என்ன? மதிப்பு. இன்னும் நான் வந்து கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு அருமை தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அருமை அதாவது உங்களுக்கு அதுக்கு மதிப்பு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கும் டிட்டாச்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஜேஆர்டி டாட்டா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தன்னோட நண்பரை பாக்குற, தன்னோட நண்பரோட ஷர்ட் பாக்கெட்ல எப்போதும் விலை மலிவான பேனாவே அவர் உபயோகிக்கிறத பாக்குறாரு. உடனே ஜேஆர்டி டாட்டா வந்து கேக்குறாரு தன் நண்பர்கிட்ட, என்ன நண்பா நீ நல்ல வசதியோட இருக்க, ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேனாவை நான் உன்னை பாக்குறேன்னு ஏன் இப்படி யூஸ் பண்ற அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த நண்பர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லப்பா, விலை மதிப்பு அதிகமா இருக்கிற நான் வந்து வாங்கினேனா அதை எங்கேயாவது வச்சிருவேன், ஏன்னா எனக்கு கேர்லெஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. உடனே ஜேஆர்டி டாட்டா என்ன பண்றாரு, மறுநாள் அவருக்கு 22 கேரட் பிளேட்டட் கோல்டு பிளேட்டட் பென்னை வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. கிஃப்டா கொடுத்த உடனே என்ன ஆகுது, அந்த ஃப்ரெண்டுக்கு கை காலெல்லாம் உதறது. நானே கேர்லெஸ்ன்னு சொல்றேன், நீ இப்ப 22 கேரட் பேனா வேற கொடுத்துருக்க, நான் எப்படி இது பண்ணுவேன்ங்கிற, இல்ல நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இவரு 3 மாசம் கழிச்சு ஜேஆர்டி டாட்டா தன் நண்பரை பாக்குறாரு. பார்த்து கேக்குறாரு, நண்பா எப்படி இருக்க அப்படின்னாரு. உடனே நல்லா இருக்கிற, நீ பேனாவை கொடுத்தாலும் கொடுத்த, என் கவனம் ஃபுல்லா எழுதணும், பத்திரமா மூடி என் பாக்கெட்ல வைக்கணும், இதேதான் எனக்கு நடக்குது, என்னோட கேர்லெஸ்னஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொன்னாராம். அப்போதான் வந்து தோணுச்சு, ஜேஆர்டி டாட்டா ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு கேர்லெஸ்னஸ்ங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு, ஆனா இந்த கேர்லெஸ்னஸ் போனது காரணம் என்ன தெரியுமா, உனக்கு அந்த பேனாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. வேல்யூ தெரிஞ்சதுனாலதான் மட்டுமேதான் நீ வந்து அந்த கேர்லெஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். சோ நம்ம குழந்தைங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டிட்டாச்மெண்ட் வந்து ஈஸியா நடக்கும். எப்படி அந்த டீச்சருக்கு வந்து நம்ம கிளாஸ்ல நிக்கிறோம், நமக்கு 45 மினிட்ஸ் தான் டைம், நம்ம இதுக்குள்ள டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அவங்க கவனமும் போச்சு, பட் மைண்ட்ல வந்து அந்த வேல்யூ தெரிஞ்ச உடனே அவங்க அதை டிட்டாச் ஆகி வந்துட்டாங்க. சோ வேல்யூ எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப முக்கியம். குழந்தைங்க கேக்குறாங்கன்னு எல்லா பொருளையும் உடனே உடனே நீங்க வாங்கி கொடுக்காதீங்க. ஒவ்வொரு பொருளும் அவங்க கைக்கு எப்படி வந்ததுங்கிறதுக்கு சொல்லுங்க, உட்காந்து பேசுங்க, அப்பதான் வந்து அந்த வேல்யூ தெரியும். அவங்க யூஸ் பண்ற எரேசர்ல இருந்து சாப்பிடற சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் வேல்யூ சொல்லி கொடுங்க. வேல்யூ சொன்னாதான் அந்த இடத்துல ஒரு கவனம் வரும். நான் இன்விஜிலேஷன் போகும்போது நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்பர்ன்னு இருப்பாங்களா கிளாஸ்ல, அவங்க வந்து எக்ஸாம் முடிச்ச பிறகு 10 மினிட்ஸ் டைம் இருக்கும், அப்ப கூட உட்காந்து அழகா க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை வச்சு எழுதலாம் கரெக்டா, மறுபடியும் செக் பண்ணுவாங்க. அதே இது நிறைய குழந்தைங்க 10 நிமிஷம் இருந்தாலும் கூட என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எழுதுறது, நான் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு ஒண்ணு பேனா வச்சு விளையாடுவாங்க, இல்ல பக்கத்துல ஏதாவது இது பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு திங்கிங்ல அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. சோ இங்க என்ன நடந்தது, இந்த பையன் டாப்பரா இருக்க காரணம் என்னது, நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்கறோம், ஆனா இந்த டாப்பரா இருக்கிறதுக்கும் செகண்ட் மார்க் ரன்னருக்கு வர்ற ஒரே வித்தியாசம் நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா, யாருக்கு வேல்யூ தெரியுதோ, மார்க்கோட வேல்யூ தெரியுதோ அவன் போய் செக் பண்றான். சோ கேர்லெஸ்னஸ் வரும், ஆனா செக் பண்ணா கேர்லெஸ்னஸ் நம்ம குறைக்கலாம். அது மார்க்கோட வேல்யூ தெரிஞ்சா கண்டிப்பா வந்து ஈஸியா அந்த கேர்லெஸ்னஸ் குறையறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நான் மேக்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால மேம் கேர்லெஸ் மிஸ்டேக்காலேயே பாதி மார்க் போகுது, கேர்லெஸ்னஸ் எப்படி நம்ம வந்து இது பண்ண அப்படி எல்லாம் கேட்பாங்க. சோ உங்க குழந்தைங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வெளியே வரலாம். இப்ப நீங்க கேட்கலாம், மேம் நீங்க எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன், அவனுக்கு எப்படி வேல்யூ மார்க்கோட வேல்யூ நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நான் சொல்றேன், ஒரு குழந்தை 50க்கு 30 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கான், ஓகே 20 மார்க்ஸ் இல்ல, நம்ம தான் கத்து கொடுத்தோம், நல்லா படிச்சான், நம்ம கிட்ட நல்லா எழுதி காட்டினா ரொம்ப 100% எடுப்பான்னு நினைச்சா 20 மார்க்ஸ் போயிடுச்சு. நீங்க 30 வச்சுக்கிட்டு உனக்கு மார்க்ஸ் வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் போடணும், போட்டு 3 பிரிங்க, அதை ஒண்ணு வந்து டைம் இல்ல, இன்னொன்னு வந்து டைம் மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு வந்து கான்செப்ட் புரியல, 3வது வந்து கேர்லஸ் மிஸ்டேக். சோ இந்த 20 மார்க் எப்படி போச்சுன்னு நீங்க எழுதுனீங்கன்னா அதுல கேர்லஸ் மிஸ்டேக்ஸ்லதான் கிட்டத்தட்ட ஒரு 12 மார்க் போயிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு 5 மார்க் போட்டு வைப்போம்,
அதே மாதிரி ஒரு இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணி கான்செப்ட் ஏதோ ஒரு சம் அவனால அட்டன் பண்ணாம அவனுக்கு மீறின சம் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு 5 மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதை நீங்க காட்டணும் அந்த குழந்தைகிட்ட பாருக்கன்னு. இப்ப வந்து நம்ம வந்து பண்ணோம், நீ நான் சொல்லி கொடுத்து நீ பண்ணன 30 மார்க்ஸ் உன்னோட ஃபுல் உழைப்புல எடுத்திருக்க, ஆனா உன்னோட கேர்லெஸ் ஆன பாரு 15 மார்க் நீ விட்டுட்டு வந்துட்ட. இப்போ இந்த 30 பிளஸ் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ல 15 நீ செக் பண்ணி எழுதியிருந்தேன்னா நீ 45 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த 5 மார்க்கு வந்து இப்ப 50க்கு 30 சொல்றதுக்கும் 50க்கு 45 சொல்லும் போது அதோட நான் குழந்தைக்கே ஒரு தனி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து நல்ல ஒரு ஹையா போகும். ஸோ இந்த மாதிரி நான் இப்ப மார்க்குக்கு எப்படி வேல்யூ சொல்லி கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நீங்க வேல்யூ சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க குழந்தைங்க வந்து தன் கவனம் எதுல போனாலும் அதுல இருந்து திரும்ப வந்துடலாம். இப்போ வந்து சில பேர் சொன்னாங்க அவளுக்கு வந்து நான் சொன்னா கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த வேல்யூவை எப்படினாலும் எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், அப்ரிசியேஷன். சோ பாராட்டு, இந்த பாராட்டு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. சோ இந்த பாராட்டுக்கு ஏங்காதவங்களும் கிடையாது. அதாவது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. சரி, இப்ப வந்து நம்ம வெளியே போறோம், நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் சூட்டா இருக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம நண்பரோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க சூப்பரா இருக்கீங்க, உங்க ஸ்மைல் அழகா இருக்கு அப்படிம்பாங்க. உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய குஷி வந்துடும். சார் நம்ம அந்த அதாவது அவங்க சொல்லி நமக்கு வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு பூஸ்டிங் ஒரு எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த அந்த ட்ரெஸ் எப்ப போட்டாலும் அந்த அப்ரிசியேஷன் வந்து நம்ம மனசுல நிற்கும். சரி, இப்ப நான் வந்து குழந்தைங்களை அப்ரிசியேட் பண்ணுங்க நான் சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம், நீங்க அதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அதுல வந்து ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தப்புன்னு சொல்ல மாட்டேன், நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பத்தியான புரிதல் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இப்ப நீங்க சூப்பர், வெரி குட் அப்படிலாம் நீங்க பாராட்டுவீங்க. சரி, இது அப்ரிசியேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்லினதுக்கு அப்புறம் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடந்து வருது. நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, கை தட்டி வாடாக்கண்ணா 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 அப்ரிஷியேட் பண்ணீங்க. முகம் மலர்ந்து நீங்க செய்யும் போது குழந்தை என்ன நினைக்குதுன்னா, ஓ என்னை யாரோ அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஓடி வருவா. அவகிட்ட போய் நீங்க என்னைக்காவது கேப்பீங்களா, ஏமா நீங்க 50 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சேன், நீங்க 60 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தை பாரு 1.5 வயசுல நடந்து, நீ 2 வயசுல நடக்கிறேன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம். அடுத்தது குழந்தை வந்து ரைம்ஸ் கத்துக்கிடுது. ரைம்ஸ் சொல்லும் போது ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து மறந்து போயிடும் குழந்தைக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட மறுபடியும் 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 நம்ம அந்த வார்த்தைகளை சொல்ல 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 குழந்தை விளையாடிட்டு இருந்தாலும் அந்த ரைம்ஸ் சொல்ற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க, ரைட்? அப்போ வந்து நீ என்ன இந்த 10 ரைம்ஸ் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு ரைம்ஸ் சொல்றேன் நம்ம கேட்க மாட்டோம். அப்பவும் அது கரெக்டா சொன்ன பிறகு சூப்பர்மா அப்படின்னு கை தட்டி பிள்ளை குழந்தைங்களை பாராட்டுவோம். மூணாவதா அவங்க ஏ எழுதுவாங்க, ரைட்டிங் ஸ்கில் வரும். அப்போ ஒரு கோடுக்கு மேல இன்னொரு கோடு சரியா கூட வராது. உட்காந்து 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 எத்தனை தடவை முடியுமோ நீங்க எழுதியிருப்பீங்க. நீங்க எழுதுன பிறகு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஏ வந்துடும். வந்த பிறகு நீங்க ஒரு நாள் கூட இந்த ஏ எழுதுறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா நீ கேட்கவே மாட்டீங்க, நான் எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கவே மாட்டீங்க. நீங்க எப்படியாவது ஒரு சின்ன மாதிரி ஏ இருந்தா கூட நம்ம அப்ரிசியேட் பண்ணிடுவோம். சோ 8 வயசு வரைக்கும் நம்ம கொடுத்த அப்ரிசியேஷன் ஹைல இருந்தது, எக்ஸ்பெக்டேஷன் டவுன்ல இருந்தது. நிறைய பேரண்ட் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த நாளுல என் பொண்ணோ இல்ல பையனோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துருவாங்க மேம், அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல டைவர்ட் ஆகிறான் அப்படிம்பாங்க. அவன் டைவர்ட் ஆகல, நம்ம அங்க வந்து ஒரு தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா அப்ரிசியேஷன் இருக்கும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம அதிகமாக்கிட்டோம். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகறதுனால நம்மளால அந்த அப்ரிசியேஷனை முழுமையா கொடுக்க முடியல. சரி மேம் நீங்க கை தட்டி கூப்பிட்டோம் வெரி குட் சூப்பர்லாம் சொன்னா அதே மாதிரி 10 வயசு குழந்தைகிட்ட நம்ம பண்ண முடியுமான்னா, நான் அப்படி பண்ண சொல்லல. அப்ரிசியேஷனை மாத்தணும், நீங்க அப்ரிசியேஷனை நீங்க மாத்தணும். அதாவது என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் தான் நீங்க கொடுக்கணும், லைக் ஃபீட்பேக். நீங்க ஒரு ஆளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம், அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பர், வெரி குட், வண்டர்ஃபுல் அப்படின்னு போடுவாங்க. அதை வந்து அந்த யூடியூபர் பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை, ஏதோ பாராட்டி இருக்காங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தை என்ன நினைச்சுக்கணும், நீங்க இந்த வெரி குட் சூப்பர்னு சொல்லும் போது ஓ அப்பா அம்மாக்கு இவ்வளவு செஞ்சாலே போதும் போல, அதுல ஒர்க் அவுட் பண்ண ஒண்ணுமே இல்லை. சோ 8 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க இல்ல ஒரு 10 வயசு ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு வந்து வெரி குட் சூப்பரோட நிறுத்தாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை 3 நாளா உட்காந்து தானே உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுல ஸ்கூல்ல இருந்து வரும்போது ரொம்ப அவார்டோ ஏதோ ஒரு ஸ்கூல் மேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க.
அப்போ நீங்க வந்து என்ன சொல்லணும்னா கண்ணு நீ பண்ண இத மூணு நாள் உன்னோட ஹார்ட் வர்க்க பார்த்த உன்னோட கிரியேட்டிவிட்டிய பார்த்த நீ இவ்வளவு டெடிகேஷனா பண்ணுவ அப்படிங்கறது பாக்கும்போது எனக்கும் அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கீப் இட் அப் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்தா ஹார்ட் ஒர்க் கிரியேட்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நீங்க சொல்லும் போது ஓஹோ அம்மா அப்பாக்கு இதுதான் பிடிக்குது போல இதுக்குள்ளதான் நான் வந்து ஏதோ பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும் நம்ம சும்மா வெரி குட் சூப்பர்னு சொல்லும் போது அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வகையில போர் அடிச்சிடும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீங்க தப்பா கையாண்டிட்டீங்கன்னா இது பிரைசிங்ல போய் விட்டுரும் அப்புறம் வந்து என்ன ஆகும்னா நீ பிரைஸ் பண்ணாதான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிறமே வந்துடும் இது ஒரு ஒரு வகையா அப்ரிசியேஷன் வந்து குழந்தைங்களை போதைக்கு கூட உள்ளாக்கிடும் நீங்க என்னைய பிரைஸ் பண்ணல ஏன்னா உலகம் வந்து நம்ம குழந்தைய பிரைஸ் பண்ணலாம் ஆனா வெளி உலகம் அந்த பிரைசிங்கை கொடுக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ அப்ரிசியேஷனை நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸா சொல்லுங்க சரி இப்ப அப்ரிசியேஷன் குழந்தை நல்லா போயிட்டு இருக்கு அதனால நான் அப்ரிசியேஷன் கொடுக்குறேன் மேம் எங்க குழந்தைங்க கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க நான் எப்படி அவனை அப்ரிசியேட் பண்ண அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்போ நான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வந்து காமிக்கும் போது குழந்தைங்களை ஹர்ட் பண்ணிடுவீங்க இல்லைன்னா குழந்தைங்களை வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் போது வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு விதமா நம்மளை ஏதோ அவங்க பாண்டிங்குள்ள ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வராங்களோ அப்படிங்கறது வந்துடும் சரி அப்ப என் எக்ஸ்பெக்டேஷனை எப்படிதான் குழந்தைங்களுக்கு காட்ட அப்படி நீங்க கேட்கலாம் எக்ஸ்பிளனேஷனா காட்டுங்க எக்ஸ்பிளனேஷன் வித் மோட்டிவேஷனா காட்டுங்க சரி இப்போ நான் ஒரு அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிடிஎம்க்கு போறீங்க குழந்தை வீக்கா படிக்கிறான் ரொம்ப வீக்கா இருக்கிறான் அப்புறம் டீச்சர்ஸும் நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க சோ நீங்க அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்க இது நிஜ வாழ்க்கையில நாங்க பாக்குற விஷயம் ஒன்னு குழந்தைய டீச்சர் முன்னாடி வச்சு திட்டுவாங்க சில நேரங்கள்ல திட்ட மாட்டாங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே காத்திருக்கும் அதுல வந்து ஒய்ஃபையும் சேர்த்து அந்த ஒரு நாள் பிடிஎம்ல அவங்க வீட்டு பீஸே போயிடுற அளவுக்கு பிடிஎம்மா அது இதான்னு தெரியாத அளவுக்கு போயிடும் சோ இந்த மாதிரி உன் பையனை இப்படி வளர்த்துட்ட ஏதோ இது ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து குறை சொல்றதோ இல்ல இது பண்றதோ ஆகும் இப்போ அந்த குழந்தைக்கு என்ன நம்மளாலதானே இப்படி ஆயிடுச்சு நீங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்க ஏற்படுத்திடுறீங்க நம்ம கில்ட்டி ஃபீலிங்க ஏற்படுத்தினா அங்க குற்ற உணர்ச்சி வர 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 அது முன்னேற்றத்துக்கு வழி கொடுக்காது குழந்தை தானே அதுவும் அப்ப என்ன பண்ணுங்க வீட்டுக்கு வரீங்க நீங்க நார்மலா செயல்படுங்க நீங்க சைலண்டா இருந்தாலே அதுவே பெரிய ஒரு விஷயம் நீங்க சைலண்டா இருந்து முடிச்சுட்டு ஒரு சாயங்காலம் போல உட்காருங்க அவன் கூட உட்காந்து இந்த மார்க்கு ஏன் இப்படி ஆச்சு உனக்கு எது புரியல முதல்ல குழந்தைங்க சொல்றத நம்ம லிசன் பண்ணிக்கலாம் குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படி நம்ம லிசன் பண்ணனாதான் ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நம்ம லெக்சர் நான் அந்த காலத்துல எப்படி படிச்சேன்னு தெரியுமா அது வேண்டாம் மேக்சிமம் அதை சொல்லாம நீங்க உங்களை வந்து நிலைநிறுத்துறத விட நீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த சொல்யூஷனை வந்து பிரேக்கப் பண்ணுங்க சரிடா இப்போ வந்து நம்ம சாய்ஸ் ஏ சாய்ஸ் பி சாய்ஸ் சின்னு வச்சுக்கலாம் இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்க சரி நான் டெய்லி ஒரு மணி நேரமோ இல்ல அம்மா ஒரு மணி நேரமோ இந்த மாதிரி படிக்க வைக்கலாம் இல்ல நீ வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒன்லி ஒன் மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் மட்டும் படி டென் மார்க்ஸ் படிக்காம இதை மட்டும் நீ கரெக்டா எழுதிட்டு வா ஏன்னா நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் குழந்தைங்க எப்படி அதை வந்து ரிசல்ட்ட கொடுப்பாங்கிறது வந்து நம்ம மனசு மாதிரி தான் அது என்னன்னு எப்படி எப்படி இயங்கும்னே சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி நீங்க வந்து பிரேக் பண்ணி சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க எக்ஸ்பெக்டேஷனை காட்டும் போது அங்க கில்ட்டி ஃபீலிங்க்கு குழந்தைங்க வந்துடுறாங்க சோ அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப லாவகமா ரொம்ப கரெக்டா நீங்க கையாளணும் ரைட் டைம்ல கொடுக்கணும் அதே நேரத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் எந்த ஏஜ்ல எப்படி கொடுக்கணும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் எஸ் ப்ளீஸ் என்டர் ஆகும் போது கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரி நம்ம அப்பா வந்து ஒரு சப்போர்ட் இருக்காரு நம்ம அம்மா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காதல்ங்கிற விஷயமும் அதுவும் சப்போர்ட் தானே அங்க சப்போர்ட்ல தானே வருது சோ அந்த இடத்துல ஒரு காதல் நடந்தாலும் கூட உங்ககிட்ட வந்து பகிர்ற அளவுக்கு அவங்க மாறுவாங்க சோ வேல்யூ அண்ட் அப்ரிசியேஷன் வந்து அதுல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி எதுக்கு நம்ம முதற்கருத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அதையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் ஒன்னே ஒன்னு சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஸ்கூல் சிலபஸ்லயோ இல்ல வேற எதுலயுமே வந்து கவர் ஆகாத விஷயம் இந்த உலகத்துல நிறைய இருக்கு சோ நீங்க வந்து நிறைய இந்த மாதிரி ப்ரையாரிட்டியை வந்து கத்துக் கொடுக்கணும் சோ இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு சாட்டர்டே நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு சோ நீங்க வந்து கூட்டிட்டு குழந்தைங்களை வந்து சொல்றீங்க ஒரு நாலு வேலை இருக்கு உங்களுக்கு
ஒரு 12 மணிக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் கொடுக்கணும், 2 மணிக்கு நீங்க பேங்க் போகணும், அடுத்தது வந்து காய்கறி கடைக்கு போகணும், லாஸ்டா வந்து உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும். இந்த 4 வேலை இருக்கு. சோ நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை, நீங்க யார்கிட்ட சொன்னாலும் குழந்தை வந்து கேட்டுக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்க நான் சொல்லியிருக்கேன், கண்கள் மூலமாவும் காது மூலமாவும் கேட்பாங்க. ஏன்னா கிளாஸ் ரூம்லயே பார்ப்போம், நமக்கு ஐ கான்டாக்டே இருக்காது, ஆனா காது வழியே அவன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க வந்து பக்கத்துல போய் உட்காந்து நான் இந்த வேலை எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லணும் தேவையில்லை, நீங்க யார்கிட்ட சொன்னாலும் கேட்கும். சோ குழந்தைய நீங்க வந்து பாப்பா நம்ம இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசையை கூட்டிட்டு போங்க. சப்போஸ் அவங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட டச் பண்ணுங்க. மேபி நான் இங்க உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு போலாம், இல்ல உனக்கு ஏதாவது பார்க்க கூட்டிட்டு போறேன், அந்த மாதிரி எதையாவது சொல்லி குழந்தைய எப்படியா கூட்டிட்டு போப்பாருங்க. கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க 12 o'clock செய்ய வேண்டிய வேலையை அந்த ஃபைல கொடுத்துருவீங்க. ரெண்டாவது வந்து 2 o'clock பேங்க் முடிடுவாங்க போகணும், அந்த வேலையை முடிச்சிருவீங்க. மூணாவது காய்கறி கடை, நாலாவதா வந்து அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரீங்க. வரும்போது நீங்க சொல்லலாம், பாத்தியாப்பா நான் வந்து இப்போ அந்த இந்த வேலையை ஏதாவது நான் மாத்தி செஞ்சேன்னா என்னோட வேலைகள் முடியாது, அதனால நீ வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து கரெக்டான ஒரு ப்ரையாரிட்டி எதுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லும் போது குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டினா என்னது அப்படின்னு புரியும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த டெஸ்ட்டுக்கு அப்போ அந்த டெஸ்ட் டைம் டேபிள் வந்த உடனே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணுங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். சோ எதுக்கு முதற் கருத்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது டிட்டாச்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரிக்கெட்டுக்கா படிப்புக்கா அங்கேயுமே ப்ரையாரிட்டி தான் வேலை செய்யும். வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், ப்ரையாரிட்டியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ப்ரையாரிட்டியை வந்து சொல்லி கொடுக்கறது எந்த தருணத்திலையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்க வந்து தவறக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். யா ஷூர். யா யூ வாண்ட் டு ஹேவ் கப் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணி நோ சார் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன், இன்ட்ரஸ்ட். சோ இன்ட்ரஸ்ட் இஸ் an emotion. So, interest neither be created nor be destroyed. So, இது வந்து என்னன்னா ஐயா சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அகம் பொறுத்த வேலை. இதுல நமக்கு பார்ட் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பயப்படுற விஷயம் நான் பயப்படாம இருக்கலாம், நான் கோவப்படுற விஷயம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டும் அதே மாதிரிதான். சோ ஆனா என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சில ஃபேக்டர்ஸால கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணலாம், அதாவது அவுட்சைடு வேர்ல்டு, ரெண்டாவது வந்து ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஸ், சில பொருட்களான கூட நான் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் ஆகிறத பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இது வந்து ஒரு ஸ்டடி நான் பண்ண ஒரு குழந்தைய வச்சு நான் கத்துக்கிட்டது, அதாவது அவன் வந்து எவ்வளவு என்ன நான் ட்ரை பண்ணாலும் அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறான் ஆனா வந்து எந்த ஒரு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா, என்ன இவனுக்கு இல்லை, இவனுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்க அப்படின்னு என்ன ட்ரை பண்ணாலும் அவன் ஒர்க் அவுட் ஆகாமே இருந்தது. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அவனோட நோட் புக் வந்து முடிஞ்சுது. சார் நான் எப்போதுமே வந்துட்டு ஒரு ஒயிட் போர்டு அண்ட் மார்க்கர் வச்சு நான் அவனுக்கு சொல்லி கொடுவேன், எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற வழக்கம். ஸோ அந்த என்ன பண்ண, அந்த ஹேண்டியா இருக்கிற இதை வச்சு அவனுக்கு கொடுத்து இதுல பண்ணுன்னு அந்த ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கு என்ன கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, இவன் நல்லா பண்றானே, என்ன ஆச்சரியம் பார்த்தா ஹீஸ் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அந்த ஒயிட் போர்டு மார்க்கர் வந்து அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுது. மேபி அந்த ஒயிட் அண்ட் அவன் யூஸ் பண்ற பெண்ணோட கலர்ஸ் அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஒயிட் போர்டு வந்து மாட்டுங்க, நல்லா வந்து அவன் எங்க போனாலும் அந்த ரூமை தாண்டும் போது பாக்குற மாதிரி இருக்கவே மாட்டுங்க அப்படின்னு இவன் கிட்ட என்ன சொன்னா, நீ எது ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த பேப்பர் பென்ல வச்சு ஒர்க் அவுட் பண்ண கூடாது, நீ ஒயிட் போர்ட்ல தான் ஒர்க் அவுட் பண்ணு சொன்ன. உடனே அது பண்ண 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 வித்தின் 3 months வந்த டெஸ்ட்ல அவன் 40 marks எடுத்திருந்தான், வந்து 55 marks எடுத்தான். ஸோ 40 வந்து 100 எடுத்தாதான் அச்சீவ்மெண்ட் கிடையாது, 40.5 இருந்தாலும் அச்சீவ்மெண்ட் தான், 41 இருந்தாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த 55 கூட 100 மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும், அது வந்து எப்போ வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது, அது யார் மூலமாவும் வரலாம், திடீர்னு ஒரு நல்ல டீச்சர் வருவாங்க. இங்க இருக்கிற அவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸும் கேட்கிற நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு டீச்சர் நல்லா நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க, நம்மளை கவனிக்கிறாங்கன்னு அந்த ஒரு விஷயத்துக்காண்டி அந்த சப்ஜெக்டை நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அது நடந்திருக்கும், எல்லார் லைஃப்லயும் ஒரு தடவையாவது அது நடந்திருக்கும். ஏன்னா அந்த டீச்சர் எல்லாருமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டையோ இல்ல யாரோ அவங்களுக்கு பிடிச்ச மனங்களே பார்த்து பாடத்தை நடத்திருப்பாங்க. இது வந்து பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப, இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கே ஒரு சிரிப்பு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த இதுல வந்து ஏதோ ஒரு டீச்சர் நம்ம மேல ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அவங்க நாளைக்கு அந்த டீச்சருக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட படிச்ச இன்ட்ரெஸ்ட் வந்த குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. சோ இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது, பட் சில விஷயங்கள் அதுக்கு வந்து ஆட் பண்ணும். பட் நம்ம வந்து அது நம்ம பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அன் எமோஷன்.
பயம் மாதிரி கோபம் மாதிரி அதுவும் ஒரு எமோஷன் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த வேல்யூ அப்ரிசியேஷன் ப்ரையாரிட்டி இந்த மூணு புறத்துல ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே இது இன்ட்ரெஸ்ட்ங்கிற விஷயம் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அது வந்து மனம் சார்ந்த ஒரு இது, அது வந்து இயற்கையா வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி எல்லாம் எங்க அம்மா அப்பா உட்காந்து எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்களா, நாங்கெல்லாம் நல்லா இல்லையா, நாங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் தெரிஞ்சா நாங்க வந்தோம் அப்படின்னு கேப்பீங்க. நான் சொல்றேன், இந்த நாளுமே நீங்க குழந்தை வந்து ஏழ்மையான கண்டிஷன்ல இருந்தாலோ, பசினா என்னன்னு தெரிஞ்சாலோ, இல்ல பொருளாதார சிக்கல் அவமானம் வந்தா கூட இந்த நாளும் தானாவே இயற்கையாவே வந்துடும். இங்க என்ன பிரச்சனைனா இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. ஏன்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு அந்த அப்போ வந்து சொன்னீங்கன்னா ஒரு ஹீரோ பெண்ணை வந்து அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வந்து என்ன அந்த அப்பா வந்து திரும்ப திரும்ப சொல்வாரு, பாரு இது எவ்வளவு ரூபா இருக்கு தெரியுமா, இது எவ்வளவு ரூபா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கையில அது கிடைக்கிறதுக்கே ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடும். அதை தாண்டி ஒரு பென்சில் தான் கொடுப்பாங்க, அதை சீவி சீவி சின்னதா ஆயிடுச்சுன்னு காட்டுனா மட்டுமே அம்மா ஒரு புது பென்சில் நமக்கு கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம தாண்டி வந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன், நான் சொல்றது வந்து சிட்டில மேக்சிமம் இதுதான் நடக்குது, மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா நாலு பென்சில் ஒரே உயரத்துக்கு ஷார்ப்பாயே இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போயிட்டாங்களே நம்ம எடுத்து வச்சிருந்தா மறுநாள் அதுக்கு கேக்குறது கூட ஆள் இருக்காது. அந்த அந்த ஒரு கவனம் கூட இருக்கு. ஏன்னா வந்து எல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த பொருளுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறதுனால என்ன நினைக்காங்க, இப்ப ஒரு ஆறு வயசு குழந்தைய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மால்ல வந்து இது பண்றோம், கடைக்கு போறோம். மாலுக்கு வேண்டாங்க, நீங்க சாதாரண ஒரு கடைக்கு போறீங்க, போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குறீங்க, பணம் கொடுத்ததுக்கு பதிலா இப்ப ஒரு கார்டை கொடுக்குறீங்க, குழந்தை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு ஏதோ பண்றாரு அப்பான்னு. அப்புறம் வந்துட்டு அவன் ஒரு நம்பர் சொல்றாங்க, டக்கு டக்குன்னு அடுத்துறாரு, நீங்க போகலாம்னு சொல்றாங்க போறோம். அப்ப அது என்ன நினைக்குது, ஓஹோ இந்த கார்டு வச்சிருந்தா நம்ம வந்து இந்த பொருள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருக்கு. சோ இந்த டை அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி வேல்யூ அப்ரிசியேஷன் ப்ரையாரிட்டி இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குற நம்ம சொல்லி கொடுக்குற நிர்பந்தத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். இந்த ஒரு காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது, நான் இப்ப சொன்ன அவ்வளவு விஷயமே வந்து நீங்க உங்களை ஒப்பிட்டு பாருங்க, இதுல நீங்க செஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். சப்போஸ் இதுல சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ அந்த இதை வந்து நீங்க எடுத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ நான் முத சொன்ன பண்ணிதான் அந்த மூக்கு கண்ணாடி, அந்த மூக்கு கண்ணாடியை தான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருக்கேன். சோ இது வழியா நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட மிக்க மிக 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 ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த பகிர்தல் தான் நான் உங்ககிட்ட ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். சோ இதுல இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க என்கிட்ட இப்ப கேட்கலாம். ஓகே.